ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே வந்து ஒரு சில சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்க போகுது. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் சங்கீதரா ஒரு சில விஜய் டிவி டெலிவிஷன்ஸ்லேயும் சில ப்ரொமோஷன்ஸ்லேயும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க வந்து ரீசெண்டாக வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சங்கீதரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வீல் ஆரம்பிக்கிற ஒரு சில போஸ்ட்களும் போயிருந்தாங்க. அதை பார்த்து எல்லாரும் டிடிஎஃப் வாசன் டிடிஎஃப் வாசன் தான், ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே கேங்கு. ஸோ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சங்கீதராவே அஃபிஷியலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிடிஎஃப் அண்ணா எனக்கு நல்லாவே தெரியும், எங்களோட அண்ணனோட ஃப்ரெண்டு, ஸோ எனக்கும் அண்ணன் மாதிரி தான், எப்படிங்க மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியும், அப்படிலாம் இல்லைங்க, இது வேறு ஒருத்தர், நாங்கள் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு. பட் இருந்தாலும் யார் யாருன்ற பெரிய இது பண்ணியிருந்தாலும் இப்போ சங்கீதராக்கு மேரேஜே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிறேன்னா, எஸ் போஸ்ட்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில், கொஞ்ச நாளாகவே ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக மேரேஜ் போஸ்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதரா விக்னேஷ் அப்படின்ற ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் வந்து இவங்களோட செட்டில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்குது. இப்போ ரெண்டு பேருமே வந்து இப்போ நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஸ்டாகிராமில் அவங்களோட மேரேஜோட வீடியோஸ் ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க ரீல்ஸ்ன்னு சொல்லி நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசன் கல்யாண மாப்பிள்ள இல்லை, விக்னேஷ் தான் கல்யாண மாப்பிள்ள. வியை பார்த்து எல்லாரும் வாசன் வாசன் சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. சங்கீதராவும் வாசனும் வந்து ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே கேங் தான். பட் ஆனால் ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கல. சங்கீதரா விக்னேஷை மேரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து பர்டே மாரி வந்து சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்காங்க. லாஸ்ட்டாக ராஜாராணி சீரியல் நடித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆள காணும். இப்போ ஒரு சில ரீலெல்லாம் அவங்க கம்மிட் ஆகி ரீசெண்டாக நடிக்க போகிறாங்க மேரேஜ் கேப்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியிருந்துட்டுருக்கு. இது கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது, நடந்த நாளாக தான் இருக்கும். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வீரன் டேரக்டர் செல்வம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சில விஷயங்களை சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வீரன் படம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நடந்துகிட்டு இருக்கு, 500 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் போட்டிருக்கோம் படத்துக்காக அப்படின்னு இருக்காரு. ரொம்ப ரைட்டு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஆஸ்கர் வீடெலாம் வந்து நாங்கள் வாங்கவே மாட்டோம் கொடுத்தா அப்படின்னு இருக்காரு, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி நாங்கள் வந்து கோடி பிடிச்சி போகிறான்ன கும்பல், எங்களை கிட்ட வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து எங்களுக்கு அவார்டு கொடுக்குறது எப்படி, எங்களுக்கு பிடிக்காது, ஆனால் வந்து நாங்கள் நேஷனல் அவார்டு வாங்கிப்போம், அது கண்டிப்பாக கிடைக்கும், அதை கொடுத்தாங்கன்னா நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் ரெண்டுமே கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் வந்து இந்த மனுஷனோட கான்ஃபிடன்ஸ் நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த படத்தோட அவுட்புட்டை நினச்சி நம்ம சிரிக்கிறதா அப்படின்னு தெரியாமல் அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு நியூஸில் எது ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லி மக்காம் கம்சன் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து விஷயங்கள் சோசியல் மீடியாவில் இப்போ அதிகரிச்சிட்டே வந்துருக்கு, அதை பற்றியும் மக்காம் கம்சன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.